வணக்கம் நண்பர்களே, இந்தியாவினுடைய அடுத்த குடியரசுத் தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வியை நோக்கி செய்திக்களம் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன, தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற ஜூலை மாதம் 24ஆம் தேதியோட இப்போ குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய நம்ம ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய பதவிக்காலம் நிறைவடையுது. அப்போது ஜூலை மாதம் 25ஆம் தேதி புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கு இருக்குது. சரி, குடியரசுத் தலைவருடைய பதவி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவி. பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லாத பதவின்னு தான் இதுவரைக்கும் இந்திய வரலாறுகள் சித்தரிக்குது. ஆனால் குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறது, ஒரு எமர்ஜென்சி பீரியட் வருது நாட்டில் அப்படின்னா, அந்த நேரத்தில் அவசர முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது. முக்கியமான கோப்புகளில் ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்த கருணை அடிப்படையில் பரிசீலிக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல், நாட்டில் ஒரு அவசர நிலை பிரகடனம் வருது, குறிப்பாக சொல்லணும்னா ஒரு தொங்கு நாடாளுமன்றம் அமையுது அப்படின்னா, அந்த நேரத்தில் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் யார் கையில் இருக்கும் அப்படின்னா, குடியரசுத் தலைவருடைய கையில் தான் இருக்கும். இப்படிப்பட்ட மிக உயர்ந்த பதவி, உலக நாடுகளால் கவனிக்கக்கூடிய ஒரு பதவி, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல யார் போய் அடுத்து உட்கார போகிறாங்க, இந்த குடியரசுத் தலைவர் பட்டியலில் புதுசாக யார் யாருடைய பெயரை பாஜக டிக்கெடிச்சிருக்கு, எதிர்கட்சிகளும் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் பிரச்சனை இல்லாமல் ஒரு குடியரசுத் தலைவரை எல்லாருக்கும் பொதுவானவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய நிலைப்பாடாகவும் இருக்குது. அந்த வகையில் பாஜக ஒரு 5 பேரை டிக்கெடிச்சு வச்சுருக்கு தன்னுடைய பட்டியலில். இந்த 5 பேர் யார் யார், குடியரசுத் தலைவர் பதவிக்காக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களாக நிலைநிறுத்திக்கக்கூடியவங்க யார் யார், அந்த லிஸ்ட்டில் பாஜக வச்சுருக்கக்கூடிய லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா அப்படிங்கிற கேள்வி எழக்கூடிய நிலையில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் சேர்ந்து தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவில் 4114 எம்எல்ஏக்களும் 276 எம்பிக்களும் ஒன்றாக இணைந்து இந்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பை இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியிருக்கு. அதன் அடிப்படையில் அடுத்த குடியரசுத் தலைவர் யார், அந்த பட்டியலில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். யார் குடியரசுத் தலைவர், இந்தியாவினுடைய அடுத்த குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல பெரிய அளவிலான ஆர்வம் வந்து நம்ம மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த வகையில் அந்த 5 பேர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இடம்பிடிக்கக்கூடிய ஒருத்தர் தான் குஜராத்தினுடைய முதலமைச்சராக ஏற்கனவே இருந்த, தற்போது உத்தரப்பிரதேசத்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய ஆனந்தி பென் பட்டேல். அவங்க தான் பட்டியலில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ரெண்டாவது கேரள ஆளுநராக இருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கான். மூணாவது கர்நாடகத்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய தாவர்சந்த் கெலாட். நான்காவதாக துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நம்ம வெங்கையா நாயுடு அவர்கள். ஐந்தாவதாக நமது மாநிலத்தைச் சேர்ந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடியவங்க. இந்த 5 பேர் தான் அடுத்த குடியரசுத் தலைவருக்கான அந்த பட்டியலில் பாஜக டிக்கெடிச்சு வச்சுருக்கு. இதில் இந்த 5 பேரை பற்றின சிறப்பம்சங்கள் என்னென்ன, இந்த 5 பேரை பற்றின சிறப்பம்சங்களோடு சேர்த்து காங்கிரஸ் கட்சியும் மற்ற அகாலிதளம் உள்ளிட்ட சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி பென் பட்டேல். இந்த ஆனந்தி பென் பட்டேல் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஏற்கனவே குஜராத்தில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அந்த வகையில் வந்து மோடிக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க. அந்த வகையில் பிரதமருடைய நம்பிக்கை பெற்ற அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படலாம். ரெண்டாவது, அவர் ஒரு பெண் அப்படிங்கிறதுனாலையும் மற்ற கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிச்சயமாக ஒரு பெண் குடியரசுத் தலைவராக வர்றதுக்கு எப்படி பிரதிபா பாட்டியலை முன்னிலைப்படுத்தினப்போ எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து சப்போர்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஆனந்தி பென் பட்டேலுக்கும் பெரிய அளவிலான சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ஆனந்தி பென் பட்டேலை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது குறைவு தான். 80 வயதுக்கு மேலே அவங்களுக்கு ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் அவங்கள குடியரசுத் தலைவராக அமர வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் கேள்விக்குறி. குறிப்பாக
அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடியது அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருடைய வேலை. கட்சி சார்பு இல்லாமல் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அளவிலான ஒரு கட்டாயம், சொல்லப்படாத ஒரு கட்டாயம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அந்த வகையில் ஆனந்தி பென்பட்டேல் அப்படிங்கிறவங்க குடியரசுத் தலைவர் வேட்பாளராக வருவதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு தான். ரெண்டாவது, கேரள கவர்னராக இருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கான், இவர் உத்தரப்பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். ஷாபானோ வழக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு அது. அந்த வழக்கில் தன்னுடைய பதவியை, மத்திய அமைச்சர் பதவியவே ராஜீவ்காந்தி பீரியடில் காலி பண்ணிட்டு வெளியில் வந்தார். அதுக்கப்புறம்தான் ஆரிஃப் முகமது கான் பற்றின பேச்சு வந்து பெரிய அளவில் பிரபலமாச்சு. குறிப்பாக முத்தலாக்கு, அதுக்கப்புறம் சி உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பாஜகவுக்கான பெரிய ஒரு கேடயமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரிஃப் முகமது கான் அவர்கள் தான். ஏற்கனவே இந்தியா முழுவதும் முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு பாஜகவை தொடர்ந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கட்டும், பிற அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும், அவங்களுக்கெல்லாம் இல்லை இல்லை நாங்கள் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு பாஜக மறுபடியும் நிரூபிக்கிறதுக்கான, ஏற்கனவே எப்படி அப்துல் கலாமை முன்னிலைப்படுத்தி முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயலுந்ததோ பாஜக, அதே மாதிரி ஆரிஃப் முகமது கான் அவர்களை முன்னிலைப்படுத்தும் போது முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி பாஜக கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ இஸா பிரச்சனைலாம் பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு முஸ்லீம குடியரசுத் தலைவராக நாங்கள் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து அதை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆரிஃப் முகமது கானோட லிஸ்ட்லையும் பட்டியலில் வச்சுருக்காங்க. ஸோ இவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, 50-50 ஆப்ஷன் இவருக்கு இருக்குது. மூன்றாவதாக, பாஜகவினுடைய அந்த குடியரசுத் தலைவர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா, கர்நாடகத்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய தாவர் சந்த் கெலாட் அப்படிங்கிறவர். இவர் மத்திய பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவர். இவருடைய வயது வந்து இப்போதைக்கு 73. இவர் பெரிய அளவில் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70-30, நம்மளுடைய அதுக்குள்ள 30% தான் இவருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் குடியரசுத் தலைவராக இருக்கார். இவரும் தாவர் சந்த் கெலாட்டும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர். மத்திய பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் வந்து பார்த்திங்கன்னா மோடி அமைச்சரவையில் சமூக நீதித்துறை அமைச்சராக பதவியாற்றியவர். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா திறம்பட தன்னுடைய பணியினாலையும் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடியோட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு நபர், ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடமைகளை சரியாக செய்கிறதுனால இன்றைக்கு தேதிக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவினுடைய கவர்னராக பதவி வைக்கிறாரு. நாளைக்கு குடியரசுத் தலைவராக அவர் பணியமர்த்தப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எதிர்கட்சிகள், அது மட்டும் இல்லாமல் அந்த 4114 எம்எல்ஏக்களும் 266 எம்பிக்களும் தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு தான் அவரை வந்து பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. நான்காவதாக, பாஜகவினுடைய குடியரசுத் தலைவர் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்கள். வெங்கையா நாயுடு யார் அப்படிங்கிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்னிந்தியா முழுவதுமே வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா வெங்கையா நாயுடு அவர்கள். அவருடைய ஆங்கில மொழி புலமை அப்படிங்கிறது எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் வந்து புரியக்கூடிய வகையில் இருக்கும். மிகச்சிறந்த ஒரு கவிஞர், எழுத்தாளர், அது மட்டும் இல்லாமல் சிறந்த சொற்பொழிவாளர் வெங்கையா நாயுடு அவர்கள். அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே பாஜகவுக்கு ஓட்டுகளாக மாறின வரலாறுகள்லாம் இருக்குது. குறிப்பாக 2002 2004 வரைக்கும் பாஜகவினுடைய தேசிய தலைவராக கூட இருந்திருக்காரு. அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய அமைச்சரவையிலேயே அமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர். அவரை வந்து குடியரசுத் தலைவராக ஆகிறதன் மூலியமாக இந்த பக்கம் தென்னிந்தியா வந்து பெரிய அளவில் பாஜகவுக்கு ஒரு வலுவான ஒரு இடம் கிடைக்காம இருக்குது. ஸோ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் அவருக்கு குடியரசுத் தலைவர் பதவி கிடைச்சது அப்படின்னா பாஜக தென்னிந்தியாவில் காலூன்றுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு குடியரசுத் தலைவராக பதவியில் போட்டியிடுவதற்கு முதல்ல வெங்கையா நாயுடு சம்மதிப்பாரா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. ஏன்னா அவர் எனக்கு போதும், நான் வாட்டுக்கு ஒதுங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருந்திருக்காரு. ஏன்னா அவரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுடைய இது பொறுத்தளவில் அவங்க சொல்கிறது இதுதான். அதனால் அவர் குடியரசுத் தலைவர் பதவிக்கு இவங்க கொடுத்தாலும் வந்து நீங்கள் போட்டியிடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவர் போட்டியிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிம்பாங்க. அந்த வகையில் பாஜகவினுடைய அந்த பட்டியலில், குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கான பட்டியலில் 5வது இடம் பிடித்திருக்கக்கூடிய பெயர் தான் தமிழிசை சவுந்தரராஜன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன்.
தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநராக இருக்கக்கூடியவர். இன்னைக்கு தேதிக்கு தமிழிசை சவுந்தரராஜனை எல்லா மக்களுக்கும் தெரியும் அப்படின்னாலும், கடந்த 10 ஆண்டு காலம் அவனுடைய ஊடக பயணத்தில் மிகச்சிறந்த ஒரு பெண் ஆளுமை அப்படின்னு தான் சொல்லணும். தமிழிசை சவுந்தரராஜன் கணவனும் மனைவியும் மருத்துவர்கள் தான். ஆனால் தன்னோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸில் இருந்தாலும், குமரி அணைந்தவர்கள் வந்து காங்கிரஸில் இருந்தாலும், இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பாஜக பக்கம் திருப்பி, பாஜகவுக்காக தொடர்ந்து தமிழகத்தில் வேரூன்றுவதற்கான எல்லா வேலைகளையுமே செஞ்சாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் வந்து பாஜகன்னு ஒரு கட்சி வந்து தெரியுது அப்படின்னா, அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் வந்து ரெண்டு பெண்கள் தான். ஒன்று வானதி சீனிவாசன், இன்னொன்று வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இந்த ரெண்டு பெண்கள் தான் பெரிய அளவில் களத்தில் வந்து மக்கள் முன்னாடி போய் பேசி, அது மட்டும் இல்லாமல் டிவி தொலைக்காட்சிகளில் பெரிய அளவில் விவாத மேடைகளில் பெரிய அளவில் பேசி பிரபலமான ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க. அதன் அடிப்படையில் அவங்க வந்து குடியரசுத் தலைவர் வேட்பாளர் பட்டியலில் அவங்களும் பாஜகவினுடைய அந்த டிக் லிஸ்ட்டில் வந்து 5வது இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக குடியரசுத் தலைவர் வேட்பாளரை பொறுத்தளவில் கவர்னர்களையும் துணை குடியரசுத் தலைவர் அந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்களையும் தான் இந்த 5 பேரை தான் வந்து பாஜக டிக் அடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஏற்புடையதாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன். குறிப்பாக ஒரு பெண் வேட்பாளர், அதுவும் தமிழகத்தை சேர்ந்தவர். தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை வந்து டிக்கெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காங்கிரஸ் வந்து ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னா அகாலித்தளம், அதுக்கப்புறம் சிவசேனா, அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லாலு பிரசாத் உள்ளிட்ட எல்லாருமே வந்து இது ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பெரிய அளவில் ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நபராக வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வருகின்ற ஜூலை 25ஆம் தேதி குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்து அவரை அந்த சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கான வேலைகளை பாஜக அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. 5 மாநில தேர்தல் முடிந்து அந்த தேர்வு முடிவுகள் கிடைச்சதுக்கப்புறம் நிச்சயமாக குடியரசுத் தலைவர் பற்றிய அந்த தேர்தல் பற்றிய பேச்சுவார்த்தை தொடங்கும். அதற்கு முன்னதாகவே பிரசாத் சிக்னேச்சர் இந்த 5 பேருடைய லிஸ்ட்டு தான் பாஜகிட்ட இருக்குது அப்படிங்கிறத முந்திக்கொண்டு பதிவு செய்கிறது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.